ஹாய், ஹலோ, அண்ட் திஸ் வாசு ஃப்ரம் ஸ்பேர்வேர்ஸ். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த டிஸ்கஷன் நம்ம என்ன எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகெயின் பீகாக் இங்கிலீஷ் வேர்ஸ் வால்யூம் ஒன்ல இருக்கக்கூடிய தாமஸ் வயர்டோட ரெண்டு போயம். அதில் ஒரு போயம் நேற்று நம்ம படிச்சுட்டோம், நம்ம பார்த்துட்டோம், ஃபர்கெட் நாட் இட் த ட்ரைட் இன்டென்ட் அப்படின்ற போயம் நேற்று முடித்தோம். ஸோ இப்போ செகண்ட் போயம் நம்ம பார்க்க போகிறோம், தென் தே ஃப்ளீ ஃப்ரம் மீ அப்படின்ற அந்த போயம் தான் இன்றைக்கி டிஸ்கஷனில் எடுத்துட்டு இருக்கோம். அதுவும் லைன்ஸ் நான் படிச்சுட்டு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் சொல்லிடுறேன், ஈஸியாக இருக்கும், க்வெஸ்சன் எப்படி கேட்டால் உங்களை ஆன்சர் பண்ண முடியும். பிஃபோர் தட் ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நேற்று நேரத்தில் ஒரு போயம் அதை நம்ம ஸ்கிப் பண்ணால் பண்ணலாம், இருந்தால் கூட எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ அதை கேட்டால் நீங்கள் கஷ்டப்படக்கூடாது அப்படின்றத நான் திரும்பவும் சொல்கிறேன். ஸோ டோன்ட் மிஸ்டேக் மீ. என்னன்னா, அந்த போயமோட கடைசி ஸ்டான்ஸால தேர்ட் லைன் பார்த்தீங்கன்னா ஸ்டெட்ஃபாஸ்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும். அந்த வார்த்தைக்கு வந்து இட்ஸ் அ டேர்ம், அந்த டேர்ம் என்னன்னா கடவுள் மேலே வச்ச நம்பிக்கை அப்படின்னு அர்த்தம். ஸோ அதையும் அங்கே அவர் பயன்படுத்திருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் அந்த அளவுக்கு அவங்க ஆண்டி பாய்லன்னு அவர் நான் நம்புறேன். அந்த மாதிரி கடவுள் மேலே இருக்கிற நம்பிக்கைலாம் எப்படி, அவர் நம்ம பார்த்தது கிடையாது, அவர் வந்து நம்மளுக்கு ஏதாவது பண்ணுவாரா நமக்கு தெரியாது, பட் இருந்தாலும் ஸ்டில் வி ஹோப் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான், நீ என்ன பண்ணுறேன்னு தெரியாது இருந்தால் கூட உன் மேலே ஒரு ஹோப் எனக்கு குறையலன்னு சொல்லியிருப்பார். அந்த ஸ்டெட் ஃபாஸ்ட்டுக்கு இந்த மாதிரி ஒரு மீனிங். எக்ஸாக்டாக கரெக்டான வார்த்தை என்னன்னா ஃபெய்த் ஆன் காட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபெய்த் ஆன் காட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம செகண்ட் போயம், அதாவது இன்னைக்கு பார்க்க போகிற தென் தே ஃப்ளீ ஃப்ரம் மீ அப்படின்ற போயம்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டீடைல் சொல்லிட்டு போயம் ஸ்டார்ட் பண்ணலாம். தென் தே ஃப்ளீ ஃப்ரம் மீ, இந்த போயம் பார்த்தீங்கன்னா இட் வாஸ் ரிட்டன் அண்டர் த ஸ்கீம் ஆஃப் ரைம் ராயல். ரைம் ராயல் அப்படின்ற பேட்டர்ன் யூஸ் பண்ணி தான் எழுதியிருப்பாரு நம்ம பையாட்டு. ரைம் ராயல்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, செவன் லைன் ஸ்டான்ஸ், அதாவது ஒரு ஸ்டான்ஸாக ஏழு லைனை வச்சு எழுதுனா அது ரைம் ராயல் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் வாஸ் இன்வென்டட் இன் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் பை த கிரேட் ஜியோஃபரி சாசர். ஸோ அவர் தான் இன்வென்ட் பண்ணுவார். ஆக்சுவலி தாமஸ் வையாட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஜியோஃபரி சாசர் மேலே ஒரு பெரிய மரியாதை உண்டு. ஸோ அவரை ஃபாலோ பண்ணுறதுக்கு அவர் என்றைக்கு தாங்கினதில்லை. ஸோ அந்த அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா இவர் இந்த ரைம் ராயல் அப்படின்ற விஷயத்தை பயன்படுத்தி இந்த போயம் எழுதியிருப்பார். இதில் த்ரீ செவன் லைன் ஸ்டான்ஸ் எழுதியிருப்பார். இப்போ நம்ம இந்த லைன்ஸ் பார்க்கலாம், அதுக்கான மீனிங்கும் நான் உங்களுக்கு வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்ல ட்ரை பண்ணுறேன். அது வந்து நிச்சயமாக உங்களுக்கு புரியும் நம்புறேன். அது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ உங்களுக்கு புரியும், கண்டிப்பாக வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்போ நம்ம பாயிண்ட்குள்ளே போயிடலாம், லைன்ஸ் கூட போயிடலாம். தே ஃப்ளீ ஃப்ரம் மீ தட் சம்டைம் டிட் மீ சீக் வித் நேக் ஃபுட் ஸ்டாக்கிங் இன் மை சேம்பர். என்னை விட்டு அவள் பறந்து போயிட்டா, அவள் என் கூட கிடையாது, ஆனால் அந்த சேம்பர் நான் மறக்கல, நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா இருந்த சேம்பர் நான் மறக்கல. ஐ ஹவ் சீன் தம் ஜென்டில் டேம் அண்ட் மீக் தட் நவ் ஆர் வைல்ட் அண்ட் டு நாட் ரிமெம்பர். உன் கூட இருந்த அந்த இடத்த இல்லை இந்த பகுதியை நான் பார்க்கும்போது முன்ன நீ இருந்த அந்த ஞாபகம் எனக்கு ஞாபகம் வருது. இப்போ எம்டியாக பார்க்கும்போது யாருமே இல்லை, எனக்காக யாருமே இல்லைன்னு போது ஒரு வயல்டான ஒரு ஏரியா மாதிரி, ரொம்ப வயல்டான உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன், ரொம்ப கொடூரமாக இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன், எனக்கு வந்து நிம்மதி இல்லாத ஒரு இடமா நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. த சம்டைம்ஸ் தே புட் தெம் செல்ஃப் இன் டேஞ்சர் டு டேக் பிரெட் அட் மை ஹேண்ட் அண்ட் நவ் தே ரேஞ்ச் பிஸிலி சீக்கிங் வித் எ கண்டினியூவல் சேஞ்ச். ஆனால் எல்லாமே இங்கே மாறிக்கிட்டே இருக்கு, எல்லாம் நீ என்னை விட்டு போயிட்டே எல்லாமே மாறிக்கிட்டு இருக்கு, ஆனால் என்னால் மட்டும் மாற முடியல, தொடர்ந்து உங்களோட நினைவாக நான் வந்துக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா. செகண்ட் ஸ்டான்ஸா உள்ள போயிடலாம். தேங்க் மீ ஃபார்ச்சூன் இன் ஹேஸ் இட் ஹஸ் பீன் அதர்வைஸ் 20 டைம்ஸ் பெட்டர் பட் ஒன்ஸ் இன் ஸ்பெஷல். நல்ல வேலை என்ன விட்டு போயிட்டு அந்த கோவம் அவருக்கு, அவங்க மறந்துட்டாங்கன்ற கோவம், நம்ம கூட சில சமயம் சொல்லுவோம்ல நமக்கு பிடிக்கும் தான் அவங்கள, ஆனால் என்ன சொல்லிடுவோம், நீ கூட இல்லாதானே சந்தோஷம் போ அப்படின்னு சொல்லுவோம்ல ஒரு கோவத்தில். அந்த மாதிரி தான் ஒரு கோவத்தை சொல்றாருன்னா, நீ கூட இல்லாதனுக்கு 20 டைம்ஸ் எனக்கு பெட்டர் தான், நான் சந்தோஷம் தான் படுறேன், ஏன்னா நீ கூட நீங்கள் தொல்லை பண்ணுறத விட நீ இல்லாதனுக்கு இவ்வளோ பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவத்தை சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பாருங்க, இட் இஸ் ஆரே ஆஃப்டர் எ பிளசன்ட் காய்ஸ் when her loose gown from her shoulders did fall and she be caught in her arms long and small there with all sweetly did me kiss and softly said dear heart how like you this அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா சாம்பரம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஒரு நாள் வந்து அடி அவர் முன்னாடி வரும்போது அவங்க ஒரு லூஸ் கவுன் ஒன்று போட்டிருப்பாங்க, அவர்கிட்ட அப்படியே வந்து நிற்பாங்க, அது லைட்டாக வந்து அந்த லூஸ் கவுன் வந்து விழும், கொஞ்சம் விலகி போகும், உடனே என்ன பண்ணுவாங்க இவங்க போய் அவங்க அவர் பக்கத்தில் அவர் மடியில் உட்காந்துப்பாங்க, உட்காந்துட்டு அவர் வந்து கிஸ் பண்ணுவாங்க, பண்ணிட்டு கேட்பாங்க எப்படி இருக்கு, ஓகே அவங்களுக்கு நீ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறியா அப்படின்னு அவர் கேட்பாங்க. ஸோ அதுதான் அவர் சொல்லியிருக்காரு, அப்படி கேட்ட நீங்கள் சொல்லியிருக்காரு. ஸோ தேர்ட் ஸ்டான்சர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் வாஸ் நோ ட்ரீம் ஐ லே ப்ராட் வாக்கிங் பட் ஆல் இஸ் டேர்ன் த்ரூ மை ஜென்டில்னஸ். இது வந்து என்னோட ட்ரீம் கிடையாது, உடனே நம்ம நினச்சிருவோம் இல்லை இந்த மாதிரிலாம் நடந்தது அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா, அது அதுக்கு பதில் சொல்கிறாரு, இல்லை அது உண்மையாகவே இந்த ட்ரீம் கிடையாது, லைஃப்பில் உண்மையாகவே நடந்தது தான். இன் டு அ ஸ்ட்ரேஞ்ச் ஃபேஷன் ஆஃப் ஃபோர்ஸ் ஐக்கிங் அண்ட் ஐ ஹவ் லீவ் டு கோ ஃபார் ஹர் குட்னஸ் அண்ட் ஷீ ஆல்சோ டு யூஸ் நியூ ஃபேங்கிள்ஸ் என்ன சொல்கிறாரு. ஆனால் என்ன பண்ணுறது, ஒரு ஏதோ ஒரு வகையில் இல்லை ஏதோ ஒரு தேவைக்காக நான் அவங்களுக்கு விட்டு கொடுத்தாதான் அவங்க லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்னு நானும், சரி இவனை விட்டுட்டு போயிட்டா தான் இவன் லைஃப் நல்லா இருக்கும்னு அவங்களும் நான் புரிஞ்சு போயிட்டாங்க. இப்போ வந்து அவங்க புது நியூ ஃபேங்கல்னஸ், நியூ ஃபேங்கல்னஸ்னா சேஞ்ச், நியூ ஃபேங்கல்னஸ்னா ஒரு புது சேஞ்சுக்குள்ள அவங்க போயிட்டாங்க, எனக்காகவும் அவங்களுக்காகவும் மாறிட்டாங்க, அதே போல் நானும் அவங்களுக்காகவும் எனக்காகவும் நான் அவங்கள மறந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம், பட் சின்ஸ் தட் ஐ ஹவ் சோ கைண்ட்லி ஐ அம் சர்வ்ட் ஐ வுட் ஃபெயின்
know what she has deserved. ஆனா இப்போ வந்து அவங்க இப்போ இப்போ ஒரு நல்ல அவங்க உறவுல இருக்கிறாங்க. இருந்தாலும் எனக்கு ஒரு கேள்வி வந்துகிட்டே இருக்கு, இஸ் ஷீ டிசர்வ்ட் ஃபார் மை லவ் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வந்துகிட்டே இருக்குன்னு சொல்லி முடிக்கிறார். அதாவது என்னோட காதலுக்கு என்னோட நினப்புக்கு இன்னும் நான் அவங்க நினைச்சிக்கிட்டே இருக்கு இல்லையா, அதுக்கு அவங்க டிசர்வ்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட கேட்கறாங்க. ஸோ அல்டிமேட்லி இதுக்கு நம்ம ஆன்சர் பண்ண முடியாது, பண்ணா நம்ம மெமர் ஆன்சர் பண்ணுவோம் நமக்கு தெரியும். ஸோ அதனால இது ஆன்சர் பண்ண முடியாதுன்றதால இந்த விஷயத்த மட்டும் நம்ம புரிஞ்சுக்குவோம். ஸோ இப்போ எப்படி கொஸ்டின் கேட்டாலும் நீங்கள் ஆன்சர் பண்ணுவீங்க நான் நம்புறேன். ஏன்னா ரொம்ப டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். லைன்ஸ்லாம் ஒவ்வொரு லைனும் டீச் பண்ணலாம், இது ஆக்சுவலி பண்ணலாம், பண்ணாது கண்டிப்பாக இட் மே டேக் ஹார்ஸ் அண்ட் ஹார்ஸ், 1 or 2 hours இந்த மாதிரி ஆகும். அதனால நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு ஸ்வீட் சம்மரி சொல்லியிருக்கோம். ஸோ இல்லை டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நிச்சயமாக நான் ரியாக்ட் பண்ணுவேன் அப்படின்ற அஷூரன்ஸோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.